ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஆடி அமாவாசை தினம் என்பது மிகவும் புனிதமான நாளாக பார்க்கப்படுகின்றது. இந்த நாளில் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையக்கூடிய மிக அற்புதமான நாள். சந்திரன் என்றால் தாய் மற்றும் தாய் வழி முன்னோர்கள், சூரியன் என்றால் தந்தை மற்றும் தந்தை வழி முன்னோர்கள் குறிக்கிறது. இவர்கள் இருவரும் இணையும் அமாவாசை தினத்தில் மறைந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நினைத்து நம் முன்னோர்களை வழிபடும் போது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும், தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். முன்னோர்கள் நமக்கு பலவிதமான அருளையும் ஆசியையும் மனதார வழங்குவார்கள். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த அமாவாசை நாளைக்கு முதல் நாள் ஒரு கதையை பெண்கள் படித்தால் அவர்கள் வீட்டிற்கு அஷ்டலக்ஷ்மியின் கடாட்சம் கிடைக்கும். அந்த கதை என்ன அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆடி அமாவாசை விரதம் இருப்பவர்களுக்கு ஆயுள் பலம் கூடும் என்பது நம்பிக்கை. அமாவாசைக்கு முந்தைய நாள் அந்த நாளும் மிகவும் சிறப்பானது. அந்த முந்தைய நாள் ஒரு கதையை படித்த பிறகு மறுநாளைக்கு அமாவாசை விரதம் இருக்கும் பெண்களுக்கு அஷ்டலக்ஷ்மியின் கடாட்சம் உண்டாகும், தாலிபாக்கியம் பலப்படும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகி மங்களகரமான வாழ்வு அமையும். அந்த கதையை பார்ப்போம். அழகேசன் என்ற மன்னன் அழகாபுரி நாட்டை ஆண்டு வந்தான். மிகவும் அழகு வாய்ந்த வீரம் மிக்க அவனுக்கு வாரிசு இல்லாத வருத்தம் இருந்தது. அதை தீர்த்து கொள்ள அவன் தன் மனைவியோடு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான். அதன் பலனாக அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனுக்கு 16 வயதில் ஆயுள் முடியும் என்று காளி தேவியிடமிருந்து வாக்கு வருகின்றது. அதை கேட்ட மன்னன் தன் மகனுக்காக தன் உயிரையும் இழக்க துணிந்தான். அப்போது மீண்டும் காளி தேவி தோன்றி, உன் மகன் இறந்ததும் உன் மகனின் சடலத்திற்கு உலகிலேயே நல்ல குணங்கள் கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து வை, அவளது மாங்கல்ய பலத்தால் உன் மகன் மீண்டும் உயிர் பெற்று எழுவான் என்றார். இளமை பருவம் எய்திய இளவரசன் காளி தேவி சொன்னார் போலவே இறந்து போனான். மன்னன் அவனுக்கு மனம் முடிக்க பெண் தேடிய போது பெற்றோரை இழந்து உறவினர்களின் கொடுமைக்கு ஆளாகி வாழ்ந்த கங்காவை அவளது உறவினர்கள் ஏமாற்றி இறந்து போன இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். திருமணம் முடிந்த அன்று இரவு இருட்டிய பின்னர் இளவரசன் உடலோடு அவளை காட்டில் கொண்டு விட்டனர். அப்பாவியான கங்கா கணவன் உறங்குவதாக நினைத்தாள். விடிந்த பின் உண்மை தெரிய வந்ததும் அழுதாள், புரண்டாள், கதறினாள், தவித்தாள். அப்போது வான்வழியே சிவனும் பார்வதியும் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் காதில் கங்காவின் கதறல் கேட்டது. இருவரும் அவளிடம் வந்தனர். இறந்து கிடந்த இளவரசனை ஈசனின் அனுமதியோடு உயிர் பெற்று எழச் செய்தாள். இந்த சம்பவம் நடந்த தினம் ஓர் ஆடி மாத அமாவாசையாகும். தனக்கு அருளிய தேவியிடம் அந்த பெண் இருண்டு போன தன் வாழ்வை ஒளிபெற செய்தது போலவே இந்த நாளில் அம்மனை வழிபடும் பெண்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். மகிழ்ந்து போன அம்பிகை ஆடி மாத அமாவாசைக்கு முன்தினம் அவளது கதையை படித்துவிட்டு மறுநாள் விரதம் இருந்து மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மாங்கல்ய பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு தந்து தன்னை வழிபடும் பெண்களுக்கு சுமங்கல்யத்துவம் நிலைக்கும் என்றும், அவர்கள் இல்லத்தில் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் நிலவும் என்றும் வரம் தந்து இருவரும் மறைந்து செல்கின்றனர். இந்த கதையை ஆடி அமாவாசைக்கு முதல் நாள் கேட்டாலோ அல்லது படித்தாலோ உங்கள் வீட்டிற்கு அஷ்டலக்ஷ்மியின் கடாட்சமும் கிடைக்கும். அதனால் மறவாமல் இந்த கதையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.